ஹலோ ஆல், வணக்கம். வேர்ல்டு கப் போயிட்டு இருக்கு. பீடாக், வெல்கம் டு த ஷோ. இது வந்து எல்லாருமே வந்து பேட்டா செருப்பு இது மாதிரி இருந்துச்சு. ஐபிஎல் ப்ரைஸ் மாதிரி இருந்துச்சு. 199, 299 ஒன்லி அப்படிங்கிற மாதிரி ஸ்கோர் இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து எல்லாம் மொய் எழுதிட்டு இருக்காங்க, 106, 101, 108 அப்படின்னு. ஸோ இப்படி ஆயிடுச்சு பீடாக், வேர்ல்டு கப் இப்படி போயிட்டு இருக்கு. பட் இந்த மேட்சஸும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. வி கேனாட் எக்ஸ்பெக்ட் பெல்டர்ஸ் எல்லா டைம்லையுமே, பட் ஸ்டில் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து நெதர்லாண்ட்ஸ் வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா. எங்க அந்த அதே நியூயார்க் தான் சொன்னோமே. இப்போ அதை பத்தி உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? நீங்க சொன்ன பேட்டா 199, 299 இங்க எப்படின்னா மெயின் பிரைஸ் கிடையாது, வெறும் ஜிஎஸ்டி மட்டும் அப்ளிகபிள், வேற ஒண்ணும் கிடையாது. அதனால வந்துட்டு என்ன, அதாவது தட் இஸ் த ரிசர்ச் தே ஷுட் ஹவ் மேட் வென் இட் கெட் டு ஃபில்லிங் பிச்சஸ் அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ், ஹவ் தே ஆர் கோயிங் டு மேக் இட் இஃப் நாட் அ பெல்டர். கொஞ்சம் வந்துட்டு என்ன சொல்றது, ஐபிஎல் நோ காம்படிஷன் ஃபார் த பால், இங்க டூ ட்ரிக்கி ஃபார் த பேட் அப்படின்றது மாதிரி ஆயிடுச்சு. சரி, தேர்ஸ் நோ பாயிண்ட் இன் டாக்கிங் அபவுட் இட். இப்ப இங்க பாத்தீங்கன்னா, இப்ப இந்த ரெண்டு டீமும் நெதர்லாண்ட்ஸ் வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா போது எனி ஸ்கோர் பிட்வீன் 150 to 160 இஸ் கோயிங் டு பி வெரி ட்ரிக்கி. ஈவன் இப் நெதர்லாண்ட்ஸ் ஸ்கோர் 160 பேட்டிங் ஃபர்ஸ்ட், தே ஆர் கோயிங் டு புட் சவுத் ஆப்பிரிக்கா அண்டர் ட்ரெமெண்டஸ் பிரஷர் அப்படிங்கும் போது இங்க வந்து நீங்க என்ன பண்ணணும், எஸ் நான் நார்மலா அதை சொல்ல மாட்டேன், 170 போன்னு, இங்க கோ ஃபார் 150 or 160, எனி திங் தட் கம்ஸ் இஸ் கோயிங் டு பி எ மேசிவ் போனஸ் ஃபார் யூ. உங்களே இப்படி சொல்ல வச்சிட்டாங்களே பீடா, 150 போதுன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஆயிடுச்சு பிகாஸ் ஆஃப் த நேச்சர் ஆஃப் த விக்கெட். நீங்க ஜாஸ்தியா இது பண்ணி பவர் பிளேல இஃப் யூ லூஸ் யுவர் பே, தேர்ஸ் நோ ரிகவரி. நெதர்லாண்ட்ஸ் போலிங்கும் நல்லா இருக்கு, யூ காண்ட் டேக் தம் ஆஃப். போது பவர் பிளே யோசிச்சு பாருங்க, இதை வாழ்க்கையில நான் சொன்னது கிடையாது. 35 for 1 இன் பவர் பிளே, 25 for 1 இன் தி நெக்ஸ்ட் 4 ஓவர், 60 for 2 இதெல்லாம் சொன்னதே கிடையாது இந்த லோ ஸ்கோர்ஸ். அதுக்கப்புறம் 11 to 15 ஒரு 8 and over, அதுக்கப்புறம் கடைசியில ஒரு 50-55, கடைசியில தான் டார்கெட் பண்ணுது, டேக்ஸ் டு ஸ்கோர் பிட்வீன் 150 to 160, தட் கிவ் யூ எ சான்ஸ் வித் போத் தி டீம்ஸ் ஃபார் எ டீசன்ட் போலிங் அட்டாக். சவுத் ஆப்பிரிக்கா எதுவுமே சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. வி எக்ஸ்பெக்டட் தட். த ஒன்லி க்வெஸ்சன் வாஸ் பிட்வீன் நார்கே அண்ட் கூட்ஸே. நார்கே நல்லா போட்டாரு. ஸோ சவுத் ஆப்பிரிக்கா வில் கோ வித் குவிண்டன் டிகாக், ரீசா ஹென்ட்ரிக்ஸ், மாக்ரம், ஸ்டப்ஸ், கிளாசன், மில்லர், யான்சன், மஹராஜ், ரபாதா, நார்கே அண்ட் பொட்டிலி பாட்மேன், அதில் எதுவும் சேஞ்ச் இருக்காது. நெதர்லாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸைட்டிங், மைக்கேல் லிமிட், மேக்ஸ் ஓதவுது, விக்ரம்ஜித் சிங், ஏஞ்சல் பிரெட்டு, தேஜா நெதமனாரு, ஸ்காட் எட்வர்ஸ், பாஸ் டிலிடே, வன் பீக், அதுக்கப்புறம் வந்துட்டு கிங்மா, மீக்கரன் அண்ட் ட்ரிம் பிரிங்கிள், இதுவும் ஒரு நல்ல டீமு. த டாப் ஃபோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மைக்கேல் லிமிட் நல்ல பிளேயர், மேக்ஸ் ஓதவ் லாஸ்ட் மேட்ச் பியூட்டிஃபுல்லா ஆனாரு, விக்ரம் சிங் கொஞ்சம் டபுள் கியர்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா டீகாக் ஸ்டில் ஸ்ட்ரகிளிங், ரீசா ஹென்ட்ரிக்ஸ் இஸ் அ கிளாசி பிளேயர், மாக்ரமும் எடுத்த உடனே அந்த கரெக்டாக ஆடக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருக்கு, ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் அந்த கிளாஸ் ஆஃப் த பிளேஸ், அந்த எட்ஜு டெஃபினட்டாக சவுத் ஆப்பிரிக்காக்கு இருக்கு. ஸ்டப்ஸை வந்து நம்பர் ஃபோர் அந்த பிச்சில் இறக்குறாங்க, எனக்கு தெரியல அது என்ன எப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு எனக்கு தெரியல. நீங்க வந்து ஸ்டப்ஸை இறக்கக்கூடாது, கிளாஸ்ன்னு தான் இறக்கணும், பட் அவங்க ஸ்டப்ஸை தான் இறக்குவாங்க. அதன் இது கடைசி பீஃப் அப் ஜாப்னு பார்த்தீங்கன்னா ஸ்டப்ஸ், கிளாசன், மில்லர், யான்சன், மஹராஜ் கேன் பேட், ரபாதா கேன் பேட். இங்கேயும் பார்த்தீங்கன்னா எதுவும் சளைச்சது கிடையாது. ஏஞ்சல் பிரெட் இஸ் அ குட் பிளேயர், தேஜா நிதமனாரும் நல்லா ஆடுவார், ஸ்காட் எட்வர்ஸ் இஸ் அ வெரி குட் பிளேயர், பாஸ் டிலேடே இருக்காரு, வான் பீக் கேன் பேட் அப்படிங்கும் போது உங்களுக்கு இங்கேயும் பேட்டிங்ல எனக்கு ஹெவியா இருக்குன்றதுனால, பட் அங்கே மேட்ச் வின்னர்ஸ் நிறைய இருக்காங்கன்றதுனால அங்க டெஃபினட்டா அந்த எட்ஜ் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த 8 ஓவர் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டி அப்படின்னா, அங்க யான்சன், ரபாதா, நார்கியா, பாட்மேன் டூ மச் ஆஃப் ஃபயர் பவர், மீக்கரன் இஸ் வெரி குட், இந்த கிங்மாவும் வந்து சூப்பராக போட்டார், சும்மா சொல்லக்கூடாது. வான் பீக் இஸ் அ ஜென்யூன் விக்கெட் டேக்கிங் போலர், பாஸ் டிலேடே ஆல்சோ கேன் பிக் அப் விக்கெட்ஸ்ன்றதுனால, ஒன்லி ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இவங்களுக்கும் தே பட் ரியலி ஆல் பேசஸ் கவர்டு, தே ரியலி கம்பீட்டு, பட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் தி எக்ஸ்பீரியன்ஸ், ஒன் டிமன் will be in South Africa's mind. Last two World Cup meetings in 50 overs World Cup, T20 overs World Cup, ரெண்டுலயும் நெதர்லாண்ட்ஸ் தோக்கடிச்சிருக்காங்களா, கொஞ்சம் யோசனையோட தான் வருவாங்க. ஸோ ஈவன் தோ எல்லா மேட்ச் நீங்க பாத்தீங்கன்னா மேன் பை மேன் பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா ஸ்கில் லெவல்ல திஸ் கைஸ் கேன் ரியலி மேட்ச். டிம் பிரிங்கிள் இஸ் அ வெரி குட் லெப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், தே காட் மஹாராஜ், பட் டில் சவுத் ஆப்ரிக்கா வில் டெஃபினெட்லி கோ வித் அ ஹேண்ட்ஸம் எட்ஜ் ஆஃப் 63-47 கன்சிடரிங் தி நேச்சர் ஆஃப் த பிட்ச். இதை ஒத்துக்கிறீங்களா இல்ல பேடா? 3-0 ஆப்போது வேர்ல்டு கப்லன்றீங்களா? இல்ல இல்ல, இந்த மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சிருவாங்க பீடா, ஒத்துக்கிறேன். நம்ம இன்னும் ஃபேவரட்ஸாக சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைப்பாங்க, பட் தென் தட்ஸ் ஹவ் இட் இஸ். நம்ம வாட் எவர் வி சி வி அனலைஸ் அதை தான் சொல்கிறோம்.
ஸோ அதை நமக்கு ஒன்றும் சூப்பர் ஓவர் கிடையாது, இது அப்செட் ஆக போகுது இந்த மேட்ச் அப்படின்னு சொல்கிறதுக்கு. பட் ஐ ஆல்சோ திங்க் சவுத் ஆஃப்ரிக்கா இந்த மேட்ச் ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஃபேண்டசி பிக்ஸ் என்னென்ன? பிச்சை பத்தி ஆல்ரெடி சொல்லிட்டோம், ஃபாஸ்ட் போலர்ஸை எடுத்து தள்ளுங்க, ஒட்டீனில் பாட்மேன், ஆண்ட்ரிக் நார்த்தியே, மார்க்கோ யான்சன், வான் பீக், பாஸ் டிலேடே, ஒரே ஒரு பேட்ஸ்மேன் எடுக்கிறேன், கிளாசன், பிகாஸ் இட் கம்ஸ் டவுன் த ஆர்டர். பாஸ் டிலேடே டபுள் டியூட்டி கண்டிப்பா விட்டுறாதீங்க. வான் பீக் கேன் பேட் இன் பிக் விக்கெட்ஸ், கிளாசன் பின்னாடி வராரு, யான்சன் டபுள் டியூட்டி, ஆண்ட்ரிக் நார்க்கியே இந்த நல்ல ஃபார்ம்ல இருந்தாரு, பாட்மேனும் விக்கெட் டேக்கிங் போல. ஸோ என்னோட ஆர் பிக் பாட்மேன், நார்க்கியே, யான்சன், கிளாசன், வான் பீக் அண்ட் பாஸ் டிலேடே. பேட்ஸ்மனா விட்டு தள்ளிட்டேன் உங்களுக்கு டெஸ்ட் பண்றதுக்கு, மீதி அஞ்சு பிடிச்சி வச்சிருக்கேன். எதுக்கு இந்த நியூஸ்லாண்ட் நான் எதுக்கு பேட்டராக எடுக்கணும்? இந்த நான் வந்து நீங்கள் விட்ட ரப்பாடா. அப்புறம் கேசவ மகாராஜும் போன மேட்ச் ரெண்டு விக்கெட் சூப்பராக போட்டார், எப்படி போல்ட் ஆக்குனார் அந்த சதீர சமர் வைக்கிறாம. ஸோ மகாராஜ் ரப்பாடா, அந்த சைடு வந்து வான் மிக்ரன் நீங்கள் எடுக்கலன்னு நினைக்கிறேன். எடுக்கல வான் மிக்ரன், டிம் பிரிங்கிள், மூணு விக்கெட் எடுத்த டிம் பிரிங்கிள் நாலாயிருச்சு. வேற எடுக்கணும் அப்படின்னா எனக்கும் கொஞ்சம் யோசனையாக தான் இருக்கு, யார் எடுக்கிறதுன்னு தெரில. மார்க்கம் சொல்லலாம், ஒரு சரி மார்க்கம் சொல்லி தான் பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கம் சொல்கிறேன் பீடா. ஸோ வித் தட் வில் வைண்ட் அப். இல்லை வேணும்னா மேக்ஸ் ஓடூர் நல்ல ஃபார்மில் இருக்காங்கன்னா மேக்ஸ் ஓடூர் எடுக்கலாம், ரெண்டில் ஏதோ ஒன்று வியூவர்ஸ் பிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஃபைனல் தாட்ஸ் என்ன? நான் நார்மலா இந்த மாதிரி ஒரு பிச்சர் எல்லாம் ஐ வில் ஆல்வேஸ் யூனோ டெல் ஒன் திங், யூனோ வின் த டாஸ் அண்ட் பேட் ஃபர்ஸ்ட் தான் சொல்லுவேன் நான். இப்ப கன்சிடரிங் சவுத் ஆப்பிரிக்காஸ் போலிங் அட்டாக், நெதர்லாண்ட்ஸ் வின் த டாஸ், ஐ வுட் ராதர் லீன் டுவர்ட்ஸ் சேயிங் கோல் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். யூனோ இட் இஸ் கோயிங் டு பி லோ ஸ்கோரிங் கேம், ஒருவேளை எக்ஸப்ஷனலா போட்டு ஒரு 130 கீழே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டா that give them confidence to chase if the bat 20 was properly. ஒரு பெரிய ரெண்டு டீம் ஆனா நீ பேட்டிங் ஆடியா அப்படின்னு நான் சொல்லிடுவேன், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஸோ இந்த கேஸ்ல நெதர்லாண்ட்ஸ் வின் த டாஸ் தி ஹேவ் டு போல் ஃபர்ஸ்ட், தட் இஸ் கோயிங் டு பி எ பிக் திங். ஈவன் தோ இஃப் யூ சி த ரெண்டு வேர்ல்ட் கப் மேட்ச்லயும் நெதர்லாண்ட்ஸ் பேட்டட் ஃபர்ஸ்ட் அண்ட் நெதர்லாண்ட்ஸ் டிஃபெண்டட் அண்ட் நெதர்லாண்ட்ஸ் ஒன். பட் இங்கே வந்து நான் டிஃப்ரெண்டாக சொல்லுவேன் ஃபார் அ டிஃப்ரெண்ட் ரீசன்னு, ஏன்னா அவங்களும் ஒரு மாதிரி அன்சர்டனாக ஆட போவாங்க, என்னடா அது இப்படி இருக்கே அடிக்க போகலாம் அப்படின்னு சான்சஸ் இருக்குது அப்படின்றதுனால. நோ ஒன் கேன் டேக் நெதர்லாண்ட்ஸ் லைக் தி பிரில்லியன் ஃபீல்டிங் யூனிட்டு ஸ்காட் எட்வர்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராடினரி கேப்டன், தெர் இஸ் நோ செகண்ட் தாட்ஸ் அபவுட் இட். ஈவன் தோ வி ஹவ் கிவன் ஹை எட்ஜ் ஃபார் சவுத் ஆஃப்ரிக்கா, எனி திங் கேன் ஹேப்பன், வி ஸ்டில் ஃபீல் தட் இட் இஸ் கோயிங் டு பி ஃபேசியல் வின் ஃபார் சவுத் ஆஃப்ரிக்கா, பட் இட் கேன் நாட் கவுண்ட் எனிதிங் ஆன் கிரிக்கெட். ஸோ இப்போ இந்த ஒரு மேட்ச் முடிஞ்சிச்சு, இன்னொரு டபுள் பெரிய மேட்ச், அடுத்த மேட்ச் ஹியூஜ் மேட்ச் போயிடா, இங்கிலாந்து ஆஸ்திரேலியா ஒரு எக்ஸ்ட்ரா இதாக தான் இப்போ இது வரைக்கும் வந்த மேட்சஸ்லேயே வந்து ஹேஸ் டு பி த பிக்கெஸ்ட் கிளாஷ் பார்படோஸில் நடக்குது. இந்த மேட்சை பற்றி உங்களோட இனிஷியல் தாட்ஸ் என்ன? ஸோ பார்படாஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 169 151 ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்கோரு. உங்களுக்கு வந்துட்டு நமீபியா ஓமானும் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க வந்து நமீபியா சேஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டீங்க. டீம் பேட்டிங் செகண்ட் இந்த லாஸ்ட் 16 மேட்சஸ் ஆஃப் 110, ஆனால் ஆவரேஜ் ஸ்கோர் சொல்லிட்டு 160 தான் பேஸ் ஆவரேஜ் ஸ்கோர். பேஸ் ஸ்கோர்லெஸ் எக்கானமி 8.24, ஸ்பின்னர் 7.46, ஸ்பின்னர்ஸ் 35% விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க கம்பேர்ட் டு பேஸ் ஸ்கோர்லெஸ் 65. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாம் சேஞ்ச் ஆயிரு, 40% ஆஃப் டாட் பால்ஸ் டெத் ஓவர்ஸ் பார்த்துக்கோங்க. நமீபியா கேவ் அ ரியல் திங், ஹவு டிஃபிகல்ட் வாஸ் இட் டு ஸ்கோர்னு, ஒன்லி 44% ஆஃப் ரன்ஸ் ஸ்கோர்ட் இன் பவுண்டரிஸ் இன் மிடில் ஓவர்ஸ். ஸோ இங்கே எப்படி போகணும்னா 46 உங்களுக்கு வந்துட்டு 47-46 இன் பவர் பிளே, அதுக்கப்புறம் வந்து ஒரு 27 பத்து ஓவரில் 75, அதுக்கப்புறம் ஒரு ஸ்லோவாக ஒரு இனிஷியேட்டிவ் ஒரு 45-2, அதுக்கப்புறம் ஒரு 55 இந்த டெத் ஓவர்ஸ் ஸ்டேக்ஸ் இட் 175-8. இங்கிலாண்டோட பிளேயிங்ல வந்து பேர் எதுவுமே சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. இந்த மேட்ச் அவங்க ஆடினாங்க இவங்களோட ஸ்காட்லாண்டை, மழையில போயிடுச்சு. இட் பி சால்ட், பட்லர், ஜாக்ஸ், பேர்ஸ்டோ, ப்ரூக், லிவிங்ஸ்டன், மோயின் அலி, ஜோர்டான், ரஷீத், ஆர்ச்சர் அண்ட் வுட்டு. ஆஸ்திரேலியா பாத்தீங்கன்னா நீங்க வந்து வுட்டு நியூ பால்ல போடுவீங்கன்னதெல்லாம் வந்து நிறைய பேர் சொன்னாங்க, வுட் எல்லாம் நியூ பால்ல போடுவாரா அப்படின்னு நிறைய புத்திசாலிங்க எல்லாம் சொன்னாங்க. அடுத்த மேட்ச் வுட்டு நியூ பால்ல தான் போட்டாரு. எப்படி போட்டாருன்னு பார்க்கணும், எவ்வளவு த்ரெட்டனிங்கா இருந்தாருன்னு பார்க்கணும். ஸோ திஸ் இஸ் த ரைட் காம்பினேஷன். See what Jordan is not a power play bowler. நான் அப்பயே சொன்னேன் இப்பயும் சொல்றேன், பட் ஹவு வெல் இ போல்ட் இன் தட் நைன்த் ஓவர் ஆஃப் த இன்னிங்ஸ். ஜோர்டான் வந்து உங்களுக்கு மிடில் ஓவர்ஸும் டெத்தும் தான். ஸோ தட் இஸ் வாட் தே காட் டு அண்டர்ஸ்டாண்ட். மோயினை வச்சு ஓட்டணும். ஆஸ்திரேலியா எப்படி போவாங்கன்னா, வார்னர், ஹெட், மிச் மார்ச், ஸ்டாய்னிஸ், மேக்ஸ்வெல், கிரீன், வேட், கம்மின்ஸ், ஸ்டார்க்,
சாம்பா அண்ட் ஹேசல்வுட். அன்பார்ச்சுனேட்லி ஆஸ்டன் ஆகர் ஆட முடியாது, ஜாஷ் இங்கிலீஷ் வி ரிசர்வ் விக்கெட் கீப்பர் ஆட முடியாது. ஸ்டாய்னிஸ் தான் சொல்லிட்டேன், ஸ்டாய்னிஸ் வில் பி அட் நம்பர் 4. ஓகே ஓகே. டிம் டேவிட் ஆட முடியாது, எல்லிஸ் ஆட முடியாது. நீங்க பாருங்க பிளேயிங்ல ஒரு வார்னர் ஓ டேவிட் உட்கார வச்சிட்டீங்க நீங்க. ஓகே ஆமா ஓகே, அது டேவிட் ஆட பண்ணுவாங்களா அப்படியா? கிரீன் கிரீன் வைப்பர். அப்படியா? ஏன்னா உங்களுக்கு வந்து மார்ச் இஸ் ஒன்லி கோயிங் டு பிளே அஸ் அ பேட்ஸ்மேன் பிகாஸ் ஆஃப் ஜாம்ஸ்டிங் ஆமா ப்ராப்ளம்ன்றதுனால தே நீட் டு ஹேவ் போத் கிரீன் அண்ட் மார்கஸ் ஸ்டாய்னிஸ் டு ஹேவ் அ ரிசர்வ் டு ஹேவ் அ ப்ராப்பர் பேக்கப். ஸோ இங்கே சொல்லிட்டோம் கதை எப்படி போயிருக்கு அப்படின்னு. த டாப் ஃபோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சால்ட் ஹை ரிஸ்க்கு, பட்லர் கரெக்டாக ஆடுறாரு, ஜாக்ஸ் ஹை ரிஸ்க்கு, வார்னர் கரெக்டாக ஆடுறாரு, ஹெட் ஹை ரிஸ்க்கு, மேக்ஸ் டபுள் கியர்ன்றதுனால மார்ச் டபுள் கியர்ன்றதுனால பெரிய எட்ஜ் கிடையாது. அதுக்கப்புறம் டெப்த் இன் பேட்டிங்கு, பேர்ஸ்டோ ஃபார்மில் பெருசாக இல்லை, ரூக் கிளாஸு, லிவிங்ஸ்டன் பெருசாக ஃபார்மில் இல்லை, அடிக்கவும் இல்லை, மொயின் அலி கேன் பேட், ஜோர்டான் கேன் பேட், ரஷித் கேன் பேட், ஆர்ச்சர் கேன் பேட், வுட் கேன் பேட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாய்ன் இஸ் கமிங் பேக் ஃப்ரம் குட் ஃபார்மு, மேக்ஸ்வெல் ஃபார்மில் இல்லை, கிரீன் இஸ் கமிங் பேக் ஃப்ரம் டீசன்ட் ஃபார்மு, வேட் இஸ் ஆல்வேஸ் குட் அட் நம்பர் 7, கமின்ஸ் கேன் பேட் வாட் இட் ப்ரூவ்ட் இன் ஐபிஎல், ஸ்டார்க் கேன் பேட் அப்படிங்கும்போது இங்கேயும் பெருசாக வந்துட்டு உங்களுக்கு எந்த எட்ஜும் கிடையாது. ஸ்ட்ரைக்கிங் எபிலிட்டி அப்ரண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா த ஃபிட் ஆர்ச்சர் இஸ் டேஞ்சரஸு, ஃபிட் வுட் இஸ் வெரி டேஞ்சரஸு. ஆனால் இந்த தேர்ட் போலர் ஜோர்டான் இஸ் நாட் அ பவர் பிளே போலரு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்மின்ஸு, ஸ்டார்க்கு, ஹேசல் வுட்டு கொஞ்சம் எட்ஜி இங்கே அவங்களுக்கு டெஃபினட்டாக ஸ்ட்ரைக்கிங் எபிலிட்டி இருக்கு. ஸ்பின்னர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ரஷீத் இருக்காரு, மொயின் இருக்காரு, ஜாக்ஸ் கேன் ஹெல்ப்பு, லிவிங்ஸ்டன் கேன் ஹெல்ப்பு. இங்கே பார்த்தீங்கன்னா எஸ் கன்வென்ஷனல் ஜாம்பா இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்லி ஒன் ஸ்பின்னர்ன்றதுனால மேக்ஸ்வெல்ன்றதுனால அந்த எட்ஜ் வந்து ஸ்லைட்டா இங்கிலாந்துக்கு இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து இஸ் ஓ வித் அ வெரி ஸ்லெண்டர் எட்ஜ் ஆஃப் 50.5 to 49.5. இதை ஒத்துக்கிறீங்களா இல்லை இல்லை ஆஸ்திரேலியா தூக்கிடுவாங்கன்றீங்களா? இல்ல பீடா, ஆஸ்திரேலியா அடிச்சிருவாங்க, அடி வெளுக்க போறாங்கன்னு நினைக்கிறேன் இங்கிலாண்ட. மேபி க்ளோஸா போகலாம், பட் என்னுடைய ஃபீலிங் வந்து ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருவாங்க இங்கிலாண்டுன்னு. நேத்து கொஞ்சம் இவங்களே நல்லா அடிச்சாங்களே இந்த மேட்ச்ல, மழை பெஞ்ச மேட்ச்லயே. ஸோ ஐ திங்க் ஆஸ்திரேலியா வில் வின் திஸ் மேட்ச் பீடா. ஃபேண்டசி பிக் என்னென்ன? எக்ஸாக்ட்லி, அதனால தான் நான் வந்து 50.5 கொடுத்தேன். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு சூஸ், போத் ஆர் மேட்ச்ட் மேன் பை மேன். ஜாஸ் இப்ப 6 பிக்ஸ் னு பாத்தீங்கன்னா இந்த பிட்ச்ல பட்லருக்கு படும் எடுங்க, ஜாக்ஸ் டபுள் டியூட்டி எடுங்க, வார்னர் இஸ் டியூ, ரஷீதை எடுங்க, சாம்பாவை எடுங்க, ஸ்டாய்னிஸ் எடுங்க. என்னோட 6 பிக் ஜாஸ் பட்லர், பில் ஜாக்ஸ், டேவிட் வார்னர், ஆதில் ரஷீத், ஆடம் சாம்பா அண்ட் மார்கஸ் ஸ்டாய்னிஸ். நீங்க மீதி வந்துட்டு அஞ்சை முடிச்சு வச்சிருக்க வியூவர்ஸுக்கு. குரூப் வில் ஜாக்ஸ் நீங்க எடுக்கல? வில் ஜாக்ஸ் நான் எடுத்துட்டேன். எடுத்துட்டீங்க, அப்போ பட்லர் எடுக்கல? பட்லரையும் எடுத்துட்டேன். பட்ல நல்ல பிள்ளைல நீங்க சரி. ப்ரூக்குக்கு இந்த வாட்டி சான்ஸ் கிடைக்கும், ப்ரூக் நல்லா அடிப்பாரு நம்பர் ஒன்னு. அதுக்கு அடுத்தது வந்து ஆர்ச்சர் நீங்க எடுக்கல? ஆர்ச்சர், வுட், அந்த ரெண்டு பேரையுமே நான் எடுக்கிறேன் கண்டிப்பா. இன்னொரு பவுலரும் வேணா ஜார்டனையும் கன்சிடர் பண்ணலாம், பட் ஆர்ச்சர், வுட், என்னோட ஹாரி ப்ரூக் இந்த சைடு. ப்ரூக் வந்து டொமஸ்டிக்ல நல்ல ஃபார்ம்ல இருந்திருக்காரு, ஐபிஎல் வரல, இஸ் கம்மிங் இன் டு டோர்னமெண்ட் வித் எக்ஸலன்ட் ஃபார்ம், ஸோ ஐ வில் பேக் ப்ரூக். இந்த சைடு வந்து நீங்க வார்னர் எப்படி எடுத்துட்டீங்க, ஹெட் எடுக்கல இல்லை? டிராவிஸ் ஹெட் நான் எடுக்கிறேன். பவுலர்ஸ் வந்து நீங்க ஸ்டார்க் எடுத்துட்டீங்களா? இல்ல எடுக்கல. ஸோ ஸ்டார்க்கும் ஹெட்டும் நான் இந்த சைடு எடுக்கிறேன். ஸோ இதுதான் பீடாக் என்னுடைய ஃபைவ். நீங்களும் சொல்லிட்டீங்க, பீடாக் வந்து ஸ்லெண்டர் ஹெட்ஜ் தான் கொடுத்துருக்காங்க. லைக் வி நோ T20ல வந்து எனி டீம் கேன் பீட் எனி டீம். ஒமான் நமீபியா வந்து சூப்பர் ஓவர் போயிருக்கு. ஸோ இங்கிலாந்து ஆஸ்திரேலியா, இட்ஸ் எனிபடிஸ் கெஸ். நான் ஆஸ்திரேலியா சொல்லியிருக்கேன், பீடாக் வந்து இங்கிலாந்து சொல்லியிருக்காரு. வி ஹாவ் அவர் ரீசன்ஸ், பட் எனி திங் கேன் ஹேப்பன் இன் T20. பீடாக் உங்களோட ஃபைனல் தாட்ஸ் என்ன? அதுதான் எனக்கு ஒரு இதுவா நான் வந்து ஒரு எட்ஜ் கொடுத்தேன், ஜஸ்ட் பிகாஸ் கன்சிடரிங் த ஃபார்ம் ஆஃப் தி வே இங்கிலாந்து பிளே. வேற வழியே இல்லாம ஒரு எட்ஜ் கொடுக்கணும்னு கொடுத்தேன், இல்லைன்னா உங்களை மாட்டி விட்டுருப்பேன், நீங்க சொல்லுங்க சார் அப்படின்னு. அந்த இதை பார்க்கும்போது அதே மாதிரி இந்த ஸ்பின் எட்ஜ் கொஞ்சம் அவங்களுக்கு பெட்டரா இருக்கு அப்படின்றதுனால, நிறைய டெப்த் இருக்குன்றதுனால கொடுத்தேன். வழிய இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு பிக். ஆஸ்திரேலியா இஸ் ஆல்சோ குவாலிட்டி சைட், ஹோப்ஃபுல்லி த ரெயின் ஸ்டேஸ் அவே. பார்படாஸ் எப்பவுமே அந்த மாதிரி மழை தூரி பிரச்சனை பண்ற ஒரு வென்யூ. வி ஆர் கோயிங் டு ஹேவ் எ கிராக்கர் ஆஃப் எ சண்டே. நாலு மேட்சும் ஹை ப்ரொஃபைல் மேட்ச். லெட் அஸ் see how it goes until we come back and entertain you for yet another episode of T20 World Cup review. Thanks a lot and bye bye.